சில நேரங்களில் வந்து நிறைய ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்டது மாதிரி இல்லை. சிலர் அதைத்தான் வந்து ரொம்ப மன ஆதங்கத்தோடு சொல்லுவாங்க, பிரதர் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளவோ மன்றாடுறோம், எவ்வளவோ அழுது கெஞ்சி என்னென்ன பண்ணி பார்க்குறோம் பிரதர், உபவாசமெல்லாம் இருந்து பார்க்குறோம், ஆனால் என்னமோ தெரில ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறார். ஆனால் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று தான் பைபிளில் நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அப்புறம் ஏன் கேட்கலங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது? ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கவில்லை என்றால் ஆண்டவர் ஏன் கேட்க மாட்டேங்கிறார், ஏன் கேட்க மாட்டேங்க அப்படின்னு நாம் அங்கலாய்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை விட ஒன்று நம்ம விசேஷமாக செய்யணும், என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கத்தக்க விதமாக நாம் ஜெபம் பண்ணுறோமா? நாம் ஜெபம் பண்ணிட்டோங்கிறதுக்காக ஆண்டவர் கேட்டோம்னு எதிர்பார்க்க முடியாது. நாம் உபவாசம்லாம் இருந்துட்டோம், அதனால் அவசியம் ஆண்டவர் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நாம் ரொம்ப அழுதுருக்கிறோம், ரொம்ப கண்ணீர் விட்டுருக்குறோம், ரொம்ப மன்றாடி இருக்கிறோம், ரொம்ப போராடி இருக்கிறோம், அதனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுதான் ஆகணும் அப்படிலாம் நம்ம ஆண்டவர் கம்பல் பண்ண முடியாது. ஜெபம் பண்ணிட்டு சில பேர், ஐயா எங்களுடைய ஜெபம் கேட்கவே பண்ணலை, நாங்கள் காலையில் ஜெபம் பண்ணுறோம், அதிகாலையில் தூக்கத்தை விட்டு எழுந்து ஜெபம் பண்ணுறோம், எங்களுடைய ஜெபம் கேட்கப்படலை, எங்களுடைய உடல்நிலை சரியாகிறதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ராத்திரியில் ஜெபம் பண்ணுறோம், அப்பவும் கேட்க மாட்டேன்னு, எங்களுடைய பிள்ளைகள் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் பாஸிங் இருந்து ஜெபம் பண்ணுறோம், என் பிள்ளை ஃபெயில் ஆகி போகுது. இப்படி சாம்சன் பால்கிட்ட வந்து அவருடைய நண்பர்கள் புலம்புறாங்களாம். இந்த ஜெபம் என்ற வார்த்தைக்குள்ளே, பைபிளுங்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் பல பல வார்த்தைகள் மறைந்திருக்கிறது. ஜெபம் என்ற வார்த்தைக்கு ஆக்கப்பூர்வமான பல வார்த்தைகளை அதுக்குள்ளே சேர்க்கலாம். ஜெபம் என்ற வார்த்தையில் வேலை ஒர்க்கு அதை சேர்க்கலாம், அப்புறம் படிப்பு படிப்பு கல்வி அதை சேர்க்கலாம், இது அதை ஜெபத்து ஜெபம் என்ற வார்த்தைக்குள்ளே வைக்கலாம். இந்த மாதிரி ஜெபத்தினுடைய ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஏசு கிறிஸ்து மாட்டி ஜெபம் பண்ணோம் ஜெபம் பண்ணோம் ஜெபம் பண்ணோம், அவர் போய் கொல்கத்தா மலையில் உட்காந்து முழங்கல் போட்டு ஜெபம் பண்ணார், ரத்த வேறு விட்டு ஜெபம் பண்ணார், அந்த கான்செப்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த அந்த கொல்கத்தா மலையில் ஏசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார், அந்த ஜெபம் எதை குறிக்குது அப்படின்றதெல்லாம் இந்த கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அதனால் ஏசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார், நாங்களும் ஜெபம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறதும் வீட்டில் இருக்கிறவங்கள கவனிக்கிறது கிடையாது, சமையல் பண்ணுறது கிடையாது, சமையல் பண்ணாது, அதை பாத்திரத்தை கழுவுறது கிடையாது, பாத்ரூமை கழுவுறது கிடையாது. என்ன இப்படி ஜெபம் என்ற வார்த்தையில் பேசிட்டு மணிக்கணக்கில் தங்களுடைய நேரத்தை காலத்தை வீணடிக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள். இப்படி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி, நான் குட்டிக்கிறாச்சும் ஜெபம் பண்ணேன், முழங்கால நின்று ஜெபம் பண்ணேன், நான் தலைக்கீழ நின்று ஜெபம் பண்ணேன், எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு சுகமே இல்லை அப்படின்னு இந்த கிறிஸ்தவர் புலம்புகிறார்கள். இந்த பைபிளுடைய மறைபொருள் ரகசியத்தையும் அந்த ஜபத்து ஜபம் என்ற வார்த்தையுடைய ரகசியம் மறைபொருளையும் யாரும் சொல்றது கிடையாது. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விளக்கத்தை இந்த வார்த்தைகளுக்கு வேத வார்த்தைகளுக்கு இவங்க சொல்றது கிடையாது. ஜபம் என்ன ஜபம், பாட்டு என்ன பாட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் பாடுகள்னா பாடுகள், அந்த இயேசு கிறிஸ்து பாடுகள் எதை குறிக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எதை குறிப்பது, எதை குறிப்பால் உணர்த்துகிறது இந்த இது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம், இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் குறிப்பால் எதை உணர்த்துகிறது என்றத எந்த போதகர்களும் சொல்றது கிடையாது. ஏன்னா இவங்க நல்ல போதகர்கள், கள்ள போதகர்கள், நல்ல போதகர்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும், நல்ல அறிவு இருக்கும், நல்ல பகுத்தறிவோடு சிந்திப்பார்கள். யாரு நல்ல போதகர்கள்? இவர்கள் கள்ள போதகர்கள், மக்களை ஏமாற்றி பிழைக்கும் ஒரு கூட்டம் இது. அதாவது ஜபம் என்ற வார்த்தையை ஜபமாவே சொல்லி மக்களை மணிக்கணக்களை ஜபம் பண்ணி மக்களுடைய முட்டிகளை உடைத்துக் கொண்டிருக்கும் இந்த கிறிஸ்தவர்கள், இக்கால கிறிஸ்தவர்கள், இவர்கள் செய்கிற வேலை இதுதான். மணிக்கணக்களை ஜபம், மணிக்கணக்கு பிரேயர், குழுவா பிரேயர், தனித்தனி ஜபங்க, என்னங்க இதெல்லாம், என்ன இது வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தா அது எங்கத்தான் போய் முடியுது? எங்க போய் முடியும்? வறுமையில முடியும், கஷ்டத்தை முடியும், வியாதியில முடியும், குடும்ப பிரச்சனையில தான் முடியும். எப்படி ஜபம் என்ற வார்த்தைக்கு ஜபமாவே பண்ணிட்டு இருந்தா, தனி அறையில ஜபம். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது, ஆக்கப்பூர்வமான அர்த்தங்கள். அந்த அர்த்தத்தோடு நம்ம செயல்பட்டால் தான் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். எப்படி கிரியை இல்லாத விசுவாசனம், கிரியை இல்லாத ஜபம், ஜபம் மட்டும் மட்டும் அது கிரியை செய்யறது கிடையாது, அதற்கு உண்டான வேலைகளை அவங்க செய்யறது கிடையாது. இப்போ ஒரு படிப்பு படிக்கிறோம், ஒரு ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுறோம், என்ன பண்றோம், படிக்கிறோம், மனப்பாடமாக சொல்லி பார்க்குறோம், இருந்தாலும் அது நமக்கு மெமரி ஆகலை, அடுத்ததான் ஒன்று செய்யணும். அதுக்கு தான் பைபிளில் ஒரு வசனம் இது, இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்ல அப்படின்னு போகாது அப்படின்னு. அப்போது ஒரு கல்வியை குறிக்கிறது இந்த வசனங்கள் எல்லாம், என்ன இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஒரு கல்வியை குறிக்கிறது. அப்போது நம்ம
ஜபம் படிக்கிறோம், அதை சொல்லி பார்க்குறோம், அதுக்கப்புறம் வேற ஒன்று செய்யறது இல்லை. என்ன செய்யணும்? எழுதி பார்க்கணும்னு சொல்லுது பைபிள். இந்த வகை பிசாசு நீ படிச்சிட்டாலும் மனபாடமாக சொல்லி பார்த்துட்டாலும் ஆகாது, எழுதி பார்க்கணும். அப்போதான் மண்டல ஏறும், நல்ல எக்ஸாம் எழுத முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும், வாழ்க்கையில் உயர முடியும் அப்படின்னு சொல்லுது பைபிள். இந்த பைபிள் மட்டுமே மனிதனுடைய வாழ்க்கையை அறிவுறுத்திக்கு, இந்த ஒரு மனிதனுடைய வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறது. நண்பர்களே, இந்த பைபிளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அது சொல்ல வரும் காரியத்தை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். அதை சொல்ல வரும் காரியத்தை நாம் மண்டையில போட்டு ஆராய வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றார் போல அதை சிந்திக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வேலைகளை மையமாக வைத்து அதை சிந்திக்க வேண்டும். நாம் சம்பாதிக்கும் காசை மையமாக வைத்து வேதத்தை சிந்திக்க வேண்டும். நம்முடைய கல்வியை நாம் கற்கும் காலகாலமாக நம்ம கல்வியை கற்கிறோம். பேர பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மதம் ஜாதி இல்லாமல் கற்கும் கல்வியை மையமாக வைத்து இந்த பைபிளை சிந்திக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு சரியான நமக்கு தீர்வு கிடைக்கும். இந்த தீர்வில் தான் நம்ம தைரியமாக இந்த உலகத்தை வாழ முடியும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.